பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கம்பெனியோட சிஇஓ மித்ராவே வந்துட்டா? ஒரு ஹெல்பர் அவன் வரலையா? மித்ரா, கம்பெனில ஏதாவது ஓவர் டைம் இருக்கும்னு தான் உன்னை கூப்பிட்டு விசாரிச்சேன். நீயும் இல்லைன்னு சொல்ற, போனையும் எடுக்க மாட்டேங்கிறா, எங்க போனான்னு தெரியல. அவ எங்க மேடம் போயிருக்க போறா? மறுபடியும் அழகன்னு எவனாச்சும் லெட்டர் போட்டிருப்பான். அவ பாட்டுக்கு அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு அவனை பாக்குறதுக்கு பின்னாடியே எங்கேயாச்சும் போயிருப்பா. ஏய், ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க? ஏய், யாரு பின்னாடி போறவ? மரியாதையா பேசு. இல்ல, அவ ஒண்ணு இல்லாதத சொல்லலையே. அந்த பட்டிக்காடு யாரு அழகன் லெட்டர் போட்டாலும் பின்னாடி போறவ தானே? ஏய், என்னங்கடி விட்டா ரொம்ப ஓவரா பேசுறீங்க? நைட்டோட நைட்டா செவரேறி குதிச்சவெல்லாம் எங்க ஆனந்திய பத்தி தப்பா பேசாதீங்க. இன்னொரு வார்த்தை அவளை பத்தி தப்பா பேசுனீங்க, இங்க நடக்கிறதே வேற. ஏய், என்னடி என்னடி பண்ணுவ? உன்னால முடிஞ்சது பண்ணடி பாக்கலாம். ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? உன்ன அவ்வளவுதான் பண்ணுவ? நீ பாரு, நான் பேசுறது மரியாதை இல்லாம சொன்ன கேக்கு. இதென்ன ஹாஸ்டல் நினைச்சீங்களா, இல்ல வேற ஏதாவது நினைச்சீங்களா? இந்த மாதிரி சீப்பா பேசுறதுக்கெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிறீங்க? உங்ககிட்ட நான் ஆனந்தி எங்க போயிருக்கான்னு கேட்டேனா, இல்ல எங்க போயிருப்பான்னு ஒபினியன் கேட்டானா? எதுவும் இல்ல. இல்ல, அப்புறம் இதுக்கு நீங்களே வாலண்டியரா வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஆனந்திய மட்டும் இல்ல, இன்னொரு தடவை ஹாஸ்டல்ல இருக்கிற ஏதாவது ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. போங்க. இந்த வார்னிங் அவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். சாரி மேம். இப்ப ஆனந்தி எங்க இருக்கான்னு எப்படி மேம் தெரிஞ்சுக்கிறது? ஹலோ மகேஷ், நான் மனோன்மணி பேசுறேன். சொல்லுங்க மேம், என்ன இந்த நேரத்துல? ஆனந்தி வேலையில இருந்து இன்னும் திரும்ப வரல. வாட், இன்னும் வரலையா? மித்ரா கூப்பிட்டு விசாரிச்சா அவ 5 மணிக்கே வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்றா. போன் பண்ணா ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. கொஞ்சம் டென்ஸ்டா இருக்கு. மகேஷ், கொஞ்சம் இங்க வர முடியுமா? உடனே உடனே வரேன் மேம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆனந்தி எங்க போயிருப்பா? மகேஷ் வராரு. ஏற்கனவே இந்த குடோனுக்குள்ள மாட்டி தவிச்சுக்கிருக்கோம், இதுல உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அது இன்னும் சிக்கல் ஆயிரும். கொஞ்சம் பொறுமையா இங்க இருந்து தப்பிக்க வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு யோசிக்கலாம்.